வணக்கம். என்ஆர்எஸ் ராயல் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது ராஜசேகர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிங்கப்பூர் மற்றும் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5.9 கிலோ தங்கம் சினிமா பாணியில் பறிமுதல். மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் விரட்டி பிடிப்பு. காஷ்மீரில் 2 முறை நடைபெற்ற ஊடுருவல் முறியடிப்பு. இந்திய இராணுவத்தினர் தகுந்த நேரத்தில் செயல்பட்டதால் உயிரிழப்பு தவிர்ப்பு. குரூப் 4 தேர்வில் 15 லட்சம் பேர் பங்கேற்பு. இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேர்வில் உற்சாகமாக பங்கேற்றனர். வீடு கட்டி தருவதாக மோசடி. சென்னையில் கட்டுமான உரிமையாளர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம். உள்ளாட்சியில் வேண்டும் மக்களாட்சி. தமிழக பஞ்சாயத்து தலைவர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம். விரிவான செய்திகள். திருச்சி விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் கடத்தி வரப்பட்ட தங்கக்கட்டிகளை சென்னை வரை விரட்டி வந்து பிடித்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 8 பேரை கைது செய்தனர். நேற்று முன்தினம் துபாய் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருச்சி வழியாக வந்திறங்கிய பயணிகள் அனைவரும் சென்ற பின்னர் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து களமிறங்கியவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து 8 பேர் கொண்ட குழு ஒன்று கார் மூலம் சென்னை புறப்பட்டதை அறிந்தனர். இதனை அறிந்து அதிகாலையே அந்த காரை பின்தொடர்ந்து வந்த மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சென்னையில் தமிழக காவல்துறை உதவியுடன் அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டபோது அவர்களிடம் 5 கிலோ தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 2 கோடி என்றும் இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஒரு ஸ்விஃப்ட் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் கைது செய்யப்பட்ட 8 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் சுமார் 15 லட்சம் பேர் உற்சாகமாக பங்கேற்றனர். இன்று சென்னை திருவல்லிக்கேணி பள்ளியில் நடைபெற்ற தேர்வை பார்வையிட வந்த TNPSC தலைவர் அருள்மொழி, மொத்தமுள்ள 5,451 பணியிடங்களுக்கு இன்று மட்டும் சுமார் 15,64,471 பேர் தேர்வு எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு எழுதியவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் விதிமுறைகளை மீறுவோர் தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு அறைக்குள் செல்போன் போன்ற மின்னணு பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். எக்ஸாம் நல்லா ஈஸியாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் அதே பாடத்தில் இருக்கிறத கேட்டதால் எங்களுக்கு ஒரு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. நல்லா இதேமாரி நிறைய எக்ஸாம் இந்தமாரி வைக்கணும். அந்தமாரி தமிழில் நிறைய இலக்கண கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. இலக்கணம் நல்லா ஃபுல்லாக படிச்சிருந்தா நல்லா எழுதலாம். ஜெண்டர் நாலேஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய ஜெண்டர் நாலேஜ் லேட்டஸ்ட்டாக வந்து தான் கேட்டிருக்காங்க. வீடு கட்டி தருவதாக ஏமாற்றிய மஞ்சு குழும நிறுவனரின் வீட்டை சென்னையில் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மௌலிவாக்கம் அருகில் உள்ள தரப்பாக்கம் என்ற இடத்தில் 140 கோடி ரூபாய் செலவில் ஆலயம் என்ற திட்டத்தின்படி 140 வீடுகள் கட்டித்தருவதாக பிரபல கட்டட நிறுவனம் 2012 அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வீடு கட்ட 90 விழுக்காடு பணம் கட்டியும் இன்று வரை 40 வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பணம் கொடுத்தவர்கள் நிறுவனத்திடம் கேட்டால் கூடுதலாக பணம் கேட்கப்படுவதாகவும் மிரட்டப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து காவல்துறைக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் இதுவரை எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி இன்று மஞ்சு குழுமத்தின் உரிமையாளர் வீட்டை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட அவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டனர். ஆலயம் இதில் வந்து நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம், துறப்பாக்கம் தாரப்பாக்கம்னு சொல்லிவிட்டு. ஸோ மஞ்சு குரூப்பில் தான். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு, வீடு ஒன்றும் கட்டி முடியல. பேமெண்ட் வந்து 90% வரைக்கும் பேமெண்ட் பண்ணியாச்சு, ஒரு ஆக்ஷனும் இல்லை. அந்த MD வித்யாசாகர் ஸ்டில் இஸ் நாட் மீட்டிங் எனிபடி. அவர் வீட்டில் தும்பா ஜாலியாக இருக்கார். சார், இந்த வீடு 2013 நான் மே மாதம் புக் பண்ணேன். அந்த வீட்டை புக் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. 18 மாதம் அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னாங்க, 18 மாதம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு கிட்டத்தட்ட நாலாவது வருஷம் இப்போ ரன்னிங். ஆக்சுவலாக இன்னை வரைக்கும் கொடுக்கல வீடு. ரெண்டாவது அம்யூனிட்டிஸுன்னு சொன்ன இடம் வந்து எங்களுக்கு எங்கள் நாலேஜே இல்லாமல் எங்களோட அறிவு எங்களுக்கு வந்து முன்னறிவு சொல்லணும். இதெல்லாம் சொல்லாமே அந்த இடத்த விட்டுட்டாங்க.
இது அவங்க போட்டு எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் கொடுத்தது தான். அவங்க கொடுத்து அவங்கள்ட்ட தான் வந்து தகவல் தான் நாங்களாக சொல்ல, அவங்களாம் வந்து இதுமாதிரிலாம் செய்கிறோன்னு ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு கொடுத்தாங்க. அதுபடி அவங்க இயங்கவே இல்லை. இதனால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இஎம்ஐ பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் பிள்ளை குட்டிகளோட. ஒன்று எங்களுக்கு வீடு இருந்ததுன்னா ஒன்று அந்த வீட்டில் ஒரு போய் நம்ம குடியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாடகைனாலும் விட்டாலும் இந்த இஎம்ஐ கட்டுறதுனாலும் பணம் குறையும். இப்படி எதுவுமே இல்லாத அளவுக்கு இதை பற்றி வந்து ஒரு பொறுப்பாக நம்மளும் அவங்க ஃபோனை அடிக்கடி போனோம்னா செல்வத்துக்கு போகல ஆள் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சரியான ப்ராப்பர் ரிப்ளை இல்லை. இந்த வந்துடுவாங்க, அடுத்த வாரம் ஆரம்பிச்சுருவாங்க, சனிக்கிழமை ஆரம்பிச்சுருவாங்க, திங்கக்கிழமை ஆரம்பிச்சுருவாங்க, முடிஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே முடிஞ்சு யாரும் வரல. நாங்கள் வந்து தரப்பாக்கம் வில்லேஜில் வந்து வீடு வாங்கியிருக்கோம். மஞ்சு குரூப்ஸ்லேருந்து வீடு வாங்கியிருக்கோம். அது வந்து 4 வருஷமாக இன்னும் எங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கட்டி கொடுக்கல, இன்னும் கட்டி கொடுக்கல. நாங்கள் 90% முடிச்சிட்டோம் பேமெண்ட்டு, ஆனால் இன்னும் 40% வீடு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாங்கள் மறுபடியும் எத்தனையோ தடவை அவரை பார்க்கணும், எம்டியை பார்க்கணும், நாங்கள் பேசணும்னு மீட்டிங்காகலாம் அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் அவர் எந்த மீட்டிங்லையும் இப்போ வரையும் கலந்துக்கலை. அவர் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆளுங்களை மட்டும்தான் அனுப்பி பேச வைக்கிறாரு. அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க, இன்னும் காசு கொடுங்க நாங்கள் முடிச்சிடுறோம், இன்னும் காசு கொடுங்க நாங்கள் முடிச்சிடுவோம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங் நடந்தது, 30 லட்சரூபா நீங்கள்லாம் இன்னும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடை கட்டுவோன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 90% வரையும் ரூபா கொடுத்துட்டோம். 1 கோடினா 90 லட்சம் வரையும் கொடுத்துட்டோம். நாங்கள் 140 வில்லா இருக்குது, 140 பேரும் 140 வில்லா அண்ட் செமி இண்டிபெண்ட் வில்லா 140 இதில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 90% வரையும் கொடுத்துட்டோம். அப்போ ஆனால் அதுக்குண்டான ப்ராக்ரஸ் எதுவுமே இல்லைங்க. உள்ளாட்சியில் வேண்டும் மக்களாட்சி என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக பஞ்சாயத்து தலைவர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக தடையின்றி நடைபெற்ற மக்களாட்சி தற்போது மீண்டும் அதிகாரிகளின் கைக்கு மாற்றப்பட்டிருப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது எனவும், சாமானிய மக்களையும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்த ஒப்பற்ற நமது அரசியலமைப்பு சட்டத்தையும் இது கலங்கப்படுத்துகிறது என்றும், அறவழியில் நமது ஆதங்கத்தையும் ஆட்சேபனையையும் தெரியப்படுத்துவதற்காக மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி ராமநாதபுரம், திருவள்ளூர், தேனி, திருவாரூர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் இன்று ஒருநாள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமநாதபுரம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் நந்தகோபால், இன்றைக்கு உள்ளாட்சிகளில் அடிப்படை வசதிகள் பெறுவதில் தேவையற்ற காலதாமதம் ஏற்படுவதாகவும், கிராமத்தின் இயற்கை வளங்கள் பாதிக்கக்கூடிய திட்டங்கள் தற்போது கிராம சபை ஒப்புதல் இல்லாமலேயே அதிகாரிகள் மூலம் பெரு நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளுமோ என்ற அச்சம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களாட்சி தத்துவத்தில் வந்து கிராம பஞ்சாயத்து வந்து தனி அதிகாரியினுடைய செயல்பாடுகள் வந்து முன்னொரு காலத்தில் இருந்தது. தற்போது கிராம மக்கள் தன்னுடைய அடிப்படை தேவைகள், குடிநீர், சாலை வசதி வந்து அடிப்படை தேவைகள் வந்து தனி அதிகாரிகிட்ட போய் முறையிட்டு அவர் வந்து உடனே தேவை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் கிராம பஞ்சாயத்துடைய மக்களாட்சி தன்னால் நீக்கப்பட்ட ஒரு தலைவர் மூலியமாக தான் அது வந்து அவருடைய இன்றைய ஜனநாட்டில் கேட்பதற்கான உரிமையை உடனுக்குடன் நிறைவேற்ற கடமை வந்து கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு வருங்க. அதன் அடிப்படையில் தனி அதிகாரிகள் வந்து அவ்வளோ விரைவாக எடுத்து செல்ல முடியாது. அதனால் வந்து உள்ளாட்சிக்கான தேர்தலை வந்து விரைவில் நடத்தி முடித்து. ஐஎஸ் அமைப்பினருடன் கடும் சண்டை நடைபெறும் ஈராக்கில் குண்டுவெடிப்பில் 18 பேர் பரிதாபமாக பலியாகினர். ஐஎஸ் அமைப்பினருடன் மொசூல் உள்ளிட்ட பல நகரங்களில் ஈராக் படைகள் சண்டையிட்டு வருகின்றன. மொசூல் நகரிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹாவிஜா என்ற நகரத்தையும் ஐஎஸ் அமைப்பினர் தங்கள் பிடியில் வைத்துள்ளனர். அங்கு நடந்த சண்டையில் சிக்கிவிடக்கூடாது என கருதி உயிர் பிழைப்பதற்காக மக்கள் ஒரு லாரியில் திக்ரிஸ் நதிக்கு அருகே அமைந்துள்ள அல் ஆலம் நகருக்கு நேற்று முன்தினம் இரவு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் சென்ற லாரி சாலையோரத்தில் பதித்து வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளின் மீது ஏறி சென்றபோது பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் அப்பாவி மக்கள் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக ரோந்து வாகனத்தில் சென்ற ஒரு காவல்துறையினரும் இதில் சிக்கி பலியானார். சம்பவம் பற்றி கூறிய காவல்துறை அதிகாரி ஒருவர், ஹாபிஜா நகரைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தனர் என்றும், அவர்களை காவல்துறையினர் ஒரு லாரியில் ஏற்றிச் சென்றபோதுதான் குண்டுவெடிப்பில் சிக்கி பலியாகினர் என்றும் தெரிவித்துள்ளார். இத்தாலி கடற்பரப்பில் அகதிகள் சென்ற படகு மூழ்கியதில் 180 பேர் பலியாகினர். இதுகுறித்து இத்தாலி அரசு கவலை தெரிவித்துள்ளது. இத்தாலி கடற்பரப்பில் அகதிகள் படகு ஒன்று மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தின் போது 140 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த படகில் பயணித்த 2 பேர் மட்டுமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இத்தாலிக்கான ஐநா அகதிகளுக்கான துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளையில் பொருளாதார நெருக்கடி, உள்நாட்டு போர் மற்றும் உறுதியற்ற அரசியல் தன்மை போன்ற காரணங்களினால் சிரியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வழியாக பாதுகாப்பற்ற பயணத்தை மேற்கொள்கின்றனர் என்றும், இவ்வாறு செல்லும்போது அடிக்கடி ஏற்படும் படகு விபத்துக்களினால் 100 கணக்கான அகதிகள் ஒரே நேரத்தில் உயிரிழக்கும் சுகமான சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நேற்று முன்தினம் இத்தாலியின் லம்பேட்சா தீவை அண்மித்த பகுதியில் சுமார் 150 மேற்பட்ட அகதிகள் பயணித்த படகு கடலில் மூழ்கியதில் 100 மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காஷ்மீரில் 2 பயங்கரவாத ஊடுருவல்களை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக கையாண்டதாக இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் எல்லையில் 2 பயங்கரவாத ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டம் கிருஷ்ணா காதி செக்டரில் பயங்கரவாத ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாதிகள் ஊடுருவதற்காகவே பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக கிருஷ்ணா காதி செக்டரில் பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதல் நடைபெற்ற 2 பயங்கரவாத சண்டையில் இந்திய இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் துப்பாக்கி சூடு மோட்டார் செல் மற்றும் சிறிய வகை பீரங்கி குண்டுகளை வீசி பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு தகுந்த பதிலடியை நமது வீரர்கள் கொடுத்தனர். சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் நடைபெறாத நிலையில் இன்று இராணுவ நிலைகள் மற்றும் குக்கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் எல்லை கிராமங்களை குறிவைக்கிறது. மேலும் இந்திய இராணுவத்தின் கவனத்தை திசை திருப்பி பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் அனுப்பும் முயற்சியும் செய்து வருகிறது. இதனை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக முறியடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவியிலிருந்து தன்னை நீக்கினாலும் கட்சிக்காக பாடுபடுவேன் என உத்தரப்பிரதேச அமைச்சர் சிவ்பால் சிங் கூறியுள்ளார். என்னை மந்திரி பதவியில் இருந்து நீக்கினாலும் கட்சிக்கு நல்லதே செய்வேன் என்று சிவபால் சிங் ஆவேசமாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் முதல் மந்திரி அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய சித்தப்பாவான மாநில சமாஜ்வாடி தலைவருமான சிவபால் சிங்குக்கும் இடையே பனிப்போர் நடந்து வருகிறது. இந்த நிலையில் லக்னோ நகரில் சமாஜ்வாடியின் வெள்ளி விழா நேற்று நடந்தது. இதில் கட்சியின் தேசிய தலைவர் முலாயம் சிங், முன்னாள் பிரதமர் தேவகவுடா, ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத், ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் சரத் யாதவ், இந்திய தேசிய லோக் தளம் தலைவர் ஹப்காயும் சௌதாலா, மூத்த தலைவர் ராம் ஜெத்மாலினி மற்றும் முதல் மந்திரி அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிவபால் சிங் முதல் மந்திரி அகிலேஷ் யாதவின் முன்னிலையில் அவருடைய பெயரை நேரடியாக குறிப்பிட்டு ஆவேசமாக பேசினார். என்னிடம் இருந்து எந்த மாதிரியான தியாகங்களை வேண்டும் என்றாலும் அகிலேஷ் கேட்டு பெறலாம். நான் எப்போதும் முதலமைச்சராக விரும்பியது இல்லை. நீங்கள் என்னை அவமதித்தாலும் சரி, என்னை மந்திரி பதவியில் இருந்து நீக்கினாலும் சரி, கட்சிக்காக ரத்தம் சிந்துவேன், நல்லதே செய்வேன் என்று ஆவேசமாக கூறினார். நீங்கள் முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள். நானும் இந்த 4 எனக்கு அளிக்கப்பட்ட அமைச்சர் பொறுப்பில் சிறப்பாகவே கடமையாற்றி வருகிறேன் என்றார். அதே நேரம் முலாயம் சிங் பற்றி ஏதாவது கேள்வி எழுப்பப்பட்டால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறிய அவர், ஒட்டுமொத்தமாக கட்சி அவருக்கு ஆதரவாக திரண்டு இழும். நாம் அனைவருமே தலைவர் ராம் மனோகர் லோகியாவின் வழி வந்தவர்கள், எனவே அவருடைய சிந்தனைகளை பின்பற்றுவோம் என்றும் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் பிரதமரின் தீர்ப்புக்கு எதிராக நவாஸ் ஷெரீப்பின் அரசு மறு சீராய்வு மனு கோரியதை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டது. பாகிஸ்தான் பிரதமரின் அதிகாரம் பற்றிய தீர்ப்புக்கு எதிரான நவாஸ் ஷெரீப் அரசின் மறு ஆய்வு மனுவை அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டது. பாகிஸ்தானில் வரி விகிதங்களை உயர்த்த பிரதமர் நவாஸ் ஷெரீப் முடிவெடுத்திருந்தார். இது தொடர்பாக அரசின் ஆணை வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து பாகிஸ்தானின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி சாத்திக் நிசார் விசாரித்து கடந்த ஆகஸ்ட் 18 தீர்ப்பு அளித்தார். அந்த தீர்ப்பில் பிரதமர் தானாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றும், அமைச்சரவையின் முடிவு தான் அரசாங்கத்தின் முடிவு தவிர பிரதமரின் முடிவு அல்ல என கூறினார். மேலும் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறாமல் ஒரு அவசர சட்டத்தை வெளியிட்டால் அதுவும் செல்லத்தக்கதல்ல எனவும், அதே போன்று தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற எந்த ஒரு மசோதாவும் அமைச்சரவையின் ஒப்புதலை முன்கூட்டியே பெற வேண்டும் என்றும் கூறினார். இந்த தீர்ப்பை மறுஆய்வு செய்யுமாறு கோரி நவாஸ் ஷெரீப் அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நிதியமைச்சகம் மனு தாக்கல் செய்தது. அதில் நாட்டின் தலைமை நிர்வாகி என்ற அடிப்படையில் பிரதமருக்கு அதிகாரங்கள் உண்டு, அது சுதந்திரமானது என கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதி மியான் சாதிக் நிசார் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது. அப்போது நவாஸ் ஷெரீப் அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் முகமது வாக்கர் ரானா ஆஜராகி வாதாடினர். அவர் பிரதமருக்கு தனிப்பட்ட முறையில் செலவின அதிகாரம் கிடையாது என்று கோர்ட் கூறி தவறு செய்துள்ளது என்றும், இதற்கான அதிகாரத்தை அரசியல் சாசன சட்டம் பிரிவு 83 வழங்கியுள்ளது என்றார். மேலும் அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் ஒரு பலம் வாய்ந்த தலைமை நிர்வாகி, அதாவது பிரதமராக இருக்க வேண்டும் என்று விரும்பினர் என்றும், கூட்டு பொறுப்பு என்பதை இந்த நீதிமன்றம் தவறாக அர்த்தம் கொண்டு விட்டது எனவும், இது கூட்டாக செயல்பட வேண்டும் என்று பொருள்படாது என கூறினார்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்தது இவற்றின் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியும் குறைத்தும் வருகின்றன. அதன்படி மாநில வரிகள் தவிர்த்து பெட்ரோல் 1 லிட்டருக்கு 89 காசுகளும் டீசல் 1 லிட்டருக்கு 86 காசுகளும் நேற்று உயர்த்தப்பட்டது. அதன்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 67 ரூபாய் 13 காசுகளும் டீசல் விலை 58 ரூபாய் 2 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலப்படுத்தப்பட்டது. தங்கம் விலை பவுனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 பவுன் தங்கத்தின் விலை 19,680 உள்ளது. சென்னையில் நேற்று கிராம் ரூபாய் 2,465 பவுன் ரூபாய் 19,720 விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை சரிந்தது. முந்தைய நாள் விலையை காட்டிலும் கிராமுக்கு ரூபாய் 5 பவுனுக்கு ரூபாய் 40 விலை சரிந்து 1 கிராம் ரூபாய் 2,460 பவுன் ரூபாய் 19,680 விற்பனையானது. தங்கம் விலை இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை கிராமுக்கு ரூபாய் 49 பவுனுக்கு ரூபாய் 392 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளியின் விலையும் சரிந்துள்ளது. சென்னையில் நேற்று கிராம் ரூபாய் 38 கிலோ ரூபாய் 35,845 வெள்ளி விற்பனையானது. இந்நிலையில் இன்று கிராமுக்கு 40 பைசா குறைந்து ரூபாய் 38 கிலோவுக்கு ரூபாய் 345 குறைந்து 35,500 வெள்ளி விற்பனையானது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது NRS ராயல் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம்.